Welcome students, let's see the difference between primary succession, secondary succession. Begin with no life. Primary succession na and the adam vandu galiya irukum anga vandu endha oru anga endha oru life me irundirukadu endha oru organism irundirukadu anga edhume valandirukadu oru starting stage a irukum and adam follows removal of existing biota. Secondary succession na anga yerne organisms valandirukum chedigal irundirukum adha ellathiy ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப வளர வைக்கிற ஏரியா தான் செகண்டரி சக்சஷன். இங்கே வந்து எந்த ஒரு சாயிலுமே இருக்காது, இங்கே ஏற்கனவே சாயில் ப்ரெசண்ட் ஆகிருக்கும், ஏன்னா எங்கள் ஏற்கனவே செடிகள்லாம் இருந்தது. இது வந்து ஒரு புது ஏரியாவாக இருக்கும். எக்ஸாம்பிள் எதனால்னா அங்கே வந்து வால்கனிக் எரப்ஷன்ஸ்லாம் வந்திருக்கும். நெக்ஸ்ட் இது ஓல்டு ஏரியா, ஏன்னா அங்கே கண்டிப்பாக அங்கே புற்கள்லாம் வந்திருக்கும். ஓகேங்களா, லிச்சன்ஸ் அண்ட் மாஸ் கம் ஃபஸ்ட். ஸோ இது வந்து லிச்சன்ஸும் மாஸும் வந்து எப்பயுமே வந்து ஒரு புது இடத்துல தான் உருவாகும். ஆனால் இங்கே வந்து சீடு ரூட்லாம் ஏற்கனவே ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ஏன்னா அங்கே ஏற்கனவே என்ன வந்திருக்கும், செடிகள்லாம் இருந்திருக்கு, அதில் அழிச்சிட்டு தானே இன்னொரு சக்சஷனாக கொண்டு வராங்க. இங்கே பயோமாஸ் கம்மியாக இருக்கும், ஏன்னா இங்கே எதுவுமே இல்லை ஸ்டார்டிங் ஸ்டேஜ். அங்கே கண்டிப்பாக பயோமாஸ் இருக்கும், ஏன்னா அங்கே ஏற்கனவே செடிகள்லாம் இறந்த செடிகள்லாம் கீழே இருக்கும் மண்ணில். ஸோ கண்டிப்பாக அங்கே பயோமாஸ் இருக்கும். ஸோ டேக் எ ஸ்க்ரீன்ஷாட்.